சுபக தொழுகையும் தொழுகையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம் கழிகின்ற காலகட்டத்திலேயே தொழுகை வீணடிக்கப்பட்டு விட்டது என்றது நிறைய நபித்தோழர்களுடைய ஒரு விமர்சனமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 650வது விளக்கத்திலே அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு தனது மனைவியை வீட்டுக்கு நுழைகிறார்கள். ஃபகுல்து மா அக்லபக, உங்களுக்கு என்ன கோவம்னு கேட்கிறாங்க மனைவி. ஃபகால வல்லாஹி மா அரிஃபு மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷய்யன் இல்லா அன்னஹும் யுஸல்லுன ஜமியா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில இருந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச இதை எனக்கு காணலாம் இருக்கு. இந்த ஜமாத்தா தொழுறதை மட்டும் தவிரேண்டார். இந்த ஜமாத்தா தொழுறாங்களே, இந்த ஒண்ணுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச காலத்துல நான் செஞ்சதை காண்றேன். அவ்வளவுதானே ஒழிய சரியா தொழுறாங்களா பிழையா தொழுறாங்களா டைம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜமாத்தா தொழுறாங்கன்றது ஒன்று மட்டும்தான். நபியோடைய காலத்துக்கு பின்னால் மிஞ்சிருக்கின்ற ஒரு சுன்னத்தா நான் காண்கிறேன். அபுதர்தா ரழியல்லாஹுன்னு அப்பயே சொல்றாங்கன்னா தொழுக வந்து எப்பயே வீணடிக்கப்பட்டா இல்லையா? இந்த கொள்கை பிரிவுல இல்லாத காலகட்டத்தில் என்ன செஞ்சாச்சு? வீணடிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டதுன்னு பாக்குறோம். இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, இந்த தொழுக மட்டும்தான் மிஞ்சிருக்குது, அது கூட பாலடிக்கப்பட்டு விட்டதுன்றாங்க. அது கூட பாலடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப தொழுகையில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை என்பதற்கு இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய கூற்றும் அபுதர்தா ரழியல்லாஹுனுடைய கூற்றும் எங்களுக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, தொழுகையுடைய பொதுவான சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இரண்டு விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக தொழுகைக்குள்ள ஒரு சிறப்பு என்ன? பொதுவாகவே தொழுகைக்குள்ள ஒரு சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிமிலே 1519வது விளக்கத்திலே அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுன் அவர்கள் சொல்லுகிறார்கள், லக்கது ரஐதுனா வமா யதகல்லபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் கத் உலிம நிஃபாகுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஜமாத்துக்கு வராம இருந்தவர்கள் பெரும்பாலும் ஏற்கனவே முனாபிக்கண்டு கன்ஃபார்மாக அறியப்பட்டவர்கள் தான். ஜமாத்துக்கு யாரா வராமிக்கிறாங்கன்னு சொன்னா வராமிக்கிறதால முனாபிக்காகல, நிறைய பேர் அப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க, வராம இருக்கிறதால அவர் முனாபிக்காகல. ஆனா தெளிவான முனாபிக்குகள் மாத்திரம்தான் ஜமாத்துக்கு வராம இருந்தாங்க. தெளிவாக கன்ஃபார்மாக உபை இப்னு ஸலுல் போன்ற அறியப்பட்ட முனாபிக்குகள் மாத்திரம்தான் ஜமாத்துக்கு வராமல் இருந்தாங்க. அப்ப ஒரு ஆள் ஜமாத்துக்கு வராமிக்கிறாருன்னு சொன்னா இந்த நிபாக்குடைய பண்பு அவர்கிட்ட இருக்கிறது அடையாளமாக நாங்கள் கண்டோம் என்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப முனாபிக்குகள் கூட ஜமாத்துக்கு வந்திருக்கிறது அதை சொல்லுது. தெளிவாக தெரிஞ்ச முனாபிக் மட்டும் தான் வரல, முனாபிக்குகள் கூட வந்திருக்கிறாள். தெளிவாக உபை இப்னு ஸலுல் முனாபிக் என்று தெரிஞ்சவர்கள் மாத்திரம் தான் என்னது பெரும்பாலும் பிந்திரவங்களா இருந்தாங்க. ஜமாத்தை விட்டு பிந்து கண்டாக இருந்தார்கள். அவ் மரியதுன் அல்லது ஒரு நோயாளி வராம இருப்பாரு. நோயாளி கூட இன்கானல் மரியது, நோயாளி கூட லயம்ஷி பைன ரஜுலைனி ஹத்தா யாத்திய ஸலாம், ரெண்டு மனிதர்களை பிடித்து கொண்டு தொழுகைக்கு வருவார். பிடிச்சுக்கணும்னா தலைவலியெல்லாம் காய்ச்சல் இல்லை, நடக்க இல்லாத ஒரு வழியா இருக்கணும். ரெண்டு மனிதர்களை தொத்தி கொண்டு கூட என்னது தொழுகைக்கு வரக்கூடியவர்களாகத்தான் அன்றைக்கு என்னது இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லமனா சுன்னல் ஹுதா, நேர்வழியுடைய எல்லா வழிமுறைகளையும் எங்களுக்கு கற்று தந்தார்கள். வ இன்ன மின் சுனனில் ஹுதா அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜித், அப்படி நேர்வழியுடைய சுன்னாக்களில் ஒன்றுதான் பாங்கு எந்த பள்ளி அல்லது யுஅதனு ஃபி எந்த பள்ளியில் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பள்ளியில் தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவது நபியர்கள் சொல்லி தந்த சுன்னாக்களில் ஒன்று என்று அப்துல்லா இப்னு மசூத் அன்றைக்கு சொல்றாருன்னா அன்றைக்கு கூட ஜமாத்துல பாலாக்கினாங்கன்னு அர்த்தம், அன்றைக்கே சொல்லி காட்டுறாரு. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகை என்பதுதான் அவருடைய ஈமானா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சூரன் அபீ தாவூதில் 561வது இலக்கத்தில் புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பஷிரில் மஷாயின ஃபி துல்மி இலல் மசாஜித் பி நூரி தாமி யௌமல் கியாமா, இருள்களிலே இருட்டான வேளைகளிலே ஒளி இல்லாத நேரங்களிலெல்லாம் தொழுகைக்காக நடந்து வருகின்றவர்களுக்கு நாளை மறுமையில் பூரணமான ஒளி கிடைக்கும் என நன்மாராயன் சொல்லுங்கள். நாளை மறுமையிலே பூரணமான ஒளி கிடைக்கும் என இந்த இருட்டிலே தொழ வருகின்றவர்களுக்கு ஒளி இல்லாத நேரத்திலும் தொழ வருகின்றவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான காலகட்டத்திலும் தொழுகைக்கு வருகின்றவற்றை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது சுனன் அபூ தாவூதிலே பதியப்பட்ட செய்தி. இது போன்று தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. நான் இந்த இரண்டையும் சொன்னதன் காரணம் நயவஞ்சகம் ஒரு பகுதியிலும் இன்னொரு பகுதியில் அப்படி வருவதனால் உள்ள சிறப்பும் உள்ளதனால். எனவே சகோதரர்களே, பொதுவாக தொழுகை என்பதே எங்களுக்கு ஒரு நன்மை பயக்கத்தக்க சிறப்புகளை அதிகமாக கொண்ட ஒரு விஷயம் தான் தொழுகை என்பது. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.